குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வீரக்கலை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ் டைட்டில் வச்ச இயக்குனர் கோல்டு ஸ்டார் கோபிகாந்தி அவர்களை வந்து இந்த நேரத்துல வந்து பாராட்டி ஆகணும். படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. வீரக்கலை படத்தோட டைட்டில். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல கதை நடக்குது. இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த படம் வந்து நின்னது, வீரக்கலைன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து யூடியூப்ல இருந்தது. என்னடா இது வீரக்கலைன்னு ஏதோ டைட்டில் வச்சிருக்கிறாங்களே, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சா தான் எனக்கு ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் ரிவ்யூ போடுறேன். கதை வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து கடை வாங்கிறாரு, ஒருத்தர்கிட்ட கடை வாங்கிறாரு, ஜமீன்தான் மாதிரி ஒருத்தர்கிட்ட கடை வாங்கிறாரு. பையனும் அம்மாவும் சேர்ந்து இந்த கடன் அடைச்சாங்களா இல்லையா, இவரை ரெண்டு பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க, அந்த காதல் என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்கிறதா இந்த படத்தோட வீரக்கலை படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாக இருக்குது. இதில் கதாநாயகனாக நடித்த கோல்டு ஸ்டார் கோபிகாந்தி, இப்போ வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள்லாம் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடித்ததுக்கப்புறம் தான் பட்டம் வாங்குவாங்க. சூப்பர் ஸ்டார், புரட்சி கலைஞர், இளைய தளபதி, புரட்சி தளபதி, இன்னும் சில பட்டங்கள், புரட்சி திலகம், மக்கள் திலகம், நடிகர் திலகம், இந்த மாதிரிலாம் பட்டங்கள்லாம் நடித்ததுக்கு அப்புறம் தான் வாங்கினாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே பட்டத்தோட வந்துடுறாங்க, எங்கே நமக்கு பட்டம் கிட்டம் கிடைக்காம போகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அதனால தான் இவர் கோல்டு ஸ்டார், தங்க நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இவருடைய சில காமெடி சீன்ஸ் நல்லா இருக்கு, ஃபைட்டு நல்லா இருக்கு, பாட்டுக்கு நல்லா ஓரளவுக்கு டான்ஸ் ஆடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கு இந்த வீரக்கலை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வீரக்கலை அதாவது யூடியூப்பில் படம் பார்க்க விரும்புகிறவங்களுக்கு, நெட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு காமெடியான படம், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனால் எனக்கு வந்து ஓரளவு பிடிச்சிருந்தது படம். படம் ஓகே தான். இந்த வீரக்கலை நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.